தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். எல்லோருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ பத்மகங்கா ஃபவுண்டேஷனின் கற்போம் கற்பிப்போம் கல்வி திட்டத்தின் வாயிலாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச கல்வி பயிலகம் ஃப்ரீ டியூஷன் சென்டர். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப பெருமைப்படக்கூடிய நாள் எங்களுக்கு. நம்ம வந்து இந்த சென்டர் ஆரம்பித்து, ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து 1 இயர் இன்னையோட முடியுது. போன சுதந்திர தின அன்னைக்கு ஆரம்பித்தோம், 77வது வருடத்தில். இங்கே 78வது சுதந்திர தினத்தில் நம்ம இருக்கோம். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போட்டோம், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறது, நம்ம என்ன பர்பஸோ அது நம்ம வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அதில் எந்த தங்கு தடையும் இல்லாமல் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம வீடியோஸ் போடுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே அது முடியல. நாங்கள் வந்து இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பர்பஸ் வந்து என்னென்னா நம்ம ஒரு டியூஷன் சென்டர் வைக்கணும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான். அந்த எண்ணம் வந்து திட்டவட்டமாக செயல்பட்டுட்டு இருக்கு. என் உயிரினும் மேலான தாய்மொழியை வணங்கி அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விடுதலை போராட்ட வீரர்கள் என்ற தலைப்பில் என் நெஞ்சின் ஆழத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகளை காண்போம். வணிக நோக்கத்துடன் வந்த ஆங்கிலேயர்கள் பின் நம் இந்திய தேசத்தை முழுவதுமாக கைப்பற்றிய ஆண்டு நம் நாட்டின் வளங்களை கொள்ளையடித்தான். இதன் காரணமாக விடுதலை போராட்டம் நாடெங்கும் நடந்தது. இதன் காரணமாக 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை அடைந்தோம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று அகிம்சை வழியிலும் சொந்த நாட்டின் பார்க்கடிமை செய்தே துஞ்சிட்டோம், இனி அஞ்சிவிட்டோம். என் நாட்டினும் இந்த அநீதி ஏங்குமோ, தெய்வம் பார்க்குமோ என்று வீறு கொண்டு எழுந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் பலர், மகாத்மா காந்தி, நேரு, ராஜாஜி, பெரியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, கொடிக்காத்த குமரன், என் மற்ற பல விடுதலை போராட்ட வீரர்களின் ரத்தமும் தியாகமும் தான் நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்றில் கலந்திருப்பது. இந்திய விடுதலைக்காக அகிம்சை வழியில் காந்தியும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாரதியும், சுதந்திரம் என்பதே பிறப்புரிமை அடைந்தே தீருவேன் என்று திலகரும், இரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரம் தருகிறேன் என்று நேதாஜியும் முழங்கிய வார்த்தைகள் இன்னும் நம் காதுகளில் ஒலிக்கத்தான் செய்கிறது. அடிமை வாழ்விலிருந்து மீள கையில் கொடியை ஏந்தி உரிமை குரல் உயர்த்தி காந்தியின் அகிம்சை வழியில் உயிரையும் கொடுத்த இந்திய விடுதலை போராட்ட வீரர்களின் முன் ஆயுதங்கள் அனைத்தும் தோற்றம் போயின. தண்ணீர் விட்டா வளர்த்தோம், சர்வேசை பயிரை கண்ணீரால் காத்தோம் என்ற வரிகளின் மூலம் நமக்கு விடுதலை கிடைக்க நம் வீரர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதனை புலப்படுத்துகிறது. நம் மண்ணின் வீரம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளது. விதையில் இருந்து விருச்சங்களாய் வீறு கொண்டு எழுவோம். இந்திய நாட்டின் ஒற்றுமைக்காக பாடுபடுவோம். சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றுவோம். நன்றி, வணக்கம். காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. என் பெயர் அர்ச்சனா, நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஸ்ரீ மத்மா கங்கா ஃபவுண்டேஷன். நான் தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரமங்கை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். எனக்கு பெற்றோர் வைத்த பெயர் மணிகர்ணிகா. என்னை செல்லமாக மனு என்று அழைப்பார்கள். நான் வாரணாசி என்று ஊரில் பிறந்தேன். நான் சிறு வயதிலே வாள்வீச்சு, குதிரை என்ற துப்பாக்கி சுடுதல் போன்ற கலைகளை பயின்றேன். நான் தான் ஜான்சி ராஜ்யத்தின் ராணி. ஜான்சியை காப்பாற்றி ஆங்கிலர்களுடன் மிகவும் கடுமையாக வென்றேன். எனது வாழ்க்கை சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரி ஆகும். என்னை போன்ற அனைத்து பெண்களும் விவேகமாகவும் தைரியமாகவும் வீரத்துடனும் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். ஸ்ரீ பத்மகங்கா ஃபவுண்டேஷனை வந்து ஆரம்பித்து இதோட 1 வருஷம் ஆயிருக்கு. இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அதோட பெனிஃபிட்ஸையும் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த டியூஷன் சென்டர் நடத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தங்க ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற இப்போது சூழ்நிலையில் ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை கூட இருக்குது. அதை வந்து ப்ரைவேட் டியூஷன் போய் படிக்க முடியாமல் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஸ்ரீ பத்மகங்கா ஃபவுண்டேஷன்லேருந்து என் ஹஸ்பண்ட் இதை வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பிளான் பண்ணி இதை ஆரம்பித்து செய்யணும்னு நினச்சாரு. அதை வந்து அவருக்கு நான் சப்போர்ட்டாக இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் எனக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது. தொடர்ந்து இந்த பத்மகங்கா ஃபவுண்டேஷனை நாங்கள் இன்னும் பெரிய அளவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களை சப்போர்ட்டே எனக்கு கொடுங்க. இன்னும் இந்த வீடியோ பார்த்து மற்ற யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் நாங்கள் இதை பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுக்கோம்.
நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தினம் வாழ்த்துக்கள். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என எண்ணற்ற தலைவர்கள் தங்கள் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். சுதந்திர தின விழாவின் இந்தியா முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி கலாச்சார நிகழ்ச்சிகளில் சுதந்திர தினம் கொண்டாடப்படும். சுதந்திர தின விழாவின் முப்படை அணிவகுப்பு, நாட்டிய கலை என பல நிகழ்ச்சிகள் நடைபெறும். தேசபக்தியுடன் சுதந்திர தினம் கொண்டாடுவோம். தேசப்பற்றை வளர்க்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி கமலி. ஸ்ரீ பத்மகங்கா ஃபவுண்டேஷன். ஆ அகிம்சை வென்ற நாள். ஆ ஆங்கிலேயரை விரட்டிய நாள். இ இந்தியா விடுதலை அடைந்த நாள். ஈ ஈடு இணை இல்லாத நாள். உ உலக அகிம்சையை வியந்த நாள். ஊ ஊர் போன்றும் நன்னாள். ஏ எண்ணிலா துன்பம் முடிந்த நாள். ஏ ஏடில் எழுதிய நாள். ஐ ஐயமின்றி சரித்திரம் படைத்த நாள். ஓ ஒற்றுமையின் பலத்தை உயர்த்திய நாள். ஓ ஓர் புதிய இந்தியாவுக்கு வித்திட்ட நாள். ஔடதமாய் கிடைத்த சுதந்திர நாள். அக்கு அத்தை போற்றி காத்திடுவோம் தினம் தினம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் முகேஷ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஸ்ரீ பத்மகங்கா ஃபவுண்டேஷன். அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம். நேருவின் நேர்மையால் கிடைத்த சுதந்திரம். கொடிக்காத்த குமரனால் கிடைத்த சுதந்திரம். கட்டபொம்மனின் கம்பீரத்தால் கிடைத்த சுதந்திரம். வேலு நாச்சியார் வேட்டையால் கிடைத்த சுதந்திரம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பத்மகங்கா ஃபவுண்டேஷன் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ பத்மகங்கா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட வர பசங்கள் எல்லாமே நாலேஜ் வளர்த்துருக்காங்க நான் நம்புகிறேன். அதேமாதிரி அவங்கக்கிட்ட இருக்க திறமை எல்லாமே வெளிப்படுத்திருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் யூடியூப் வழியாக பார்க்கலாம். பார்த்து லைக் பண்ணுங்கள் எல்லாருமே. சிறுபிரிவில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நல்லா வளர்ச்சி அடையணும்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ணுறது மூலயமா அவங்க நல்லா வளருவாங்க. கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது போலதான் நம்ம ஸ்ரீ பத்மகங்கா ஃபவுண்டேஷனும் இந்த இடத்துல வந்து கல்வி கற்றவர்களுக்கு எல்லாமே நாளடைவில் சென்ற இடம் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். மை நேம் இஸ் எஸ்ஸுகிருஷ்ணா. ஐ ஸ்டடிங் 6th ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஐ ஆல் விஷ் யூ அ வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. டுடே இஸ் 15th ஆகஸ்ட். வி ஆர் செலிப்ரேட்டிங் அ இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் 15th ஆகஸ்ட். வி ஆர் செலிப்ரேட்டிங் த 78th இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் ஆகஸ்ட் 15. In 1947, India became free from British ruler. வாக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. வாக்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா. Hello everybody, wish you all a happy Independence Day. SPGF ஆரம்பிச்சு இன்னையோட 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 1 இயர்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்டடீஸ்ல எக்ஸலப் ஆகுறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த 1 இயர் அப்படின்றது வந்து இன்னும் நிறைய இயர்ஸ் வந்து லீட் பண்ணி இதை வந்து பெரிய ஒரு அளவுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதுதான் எங்களோட ஆசை. இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து ஆல் தி பெஸ்ட் விஷ் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அதை பார்த்து ரொம்ப ரசித்தோம். விஷிங் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் வெரி பெஸ்ட் விஷஸ் டு எக்ஸல் அப் யுவர் செல்ஃப் இன் யுவர் ஸ்டடீஸ். தேங்க்யூ ஸோ மச். மை நேம் இஸ் சாய் சரண். டுடே ஐ ஆம் going to teach on independence. Wish you all the happy independence. It is special all the happy. Thank you. Jai Hind. My name is Pratiya. Because
freedom fighter, chess, bona, Sri Lanka. Thank you. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணி கொடி பாயி அதன் தாழ்ந்து பணிந்து புகழ்கிற பாரி, தாயின் மணி கொடி பாரி ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியில் மேல் வந்து மாதரம் என்று பாங்கி திகழும் செய்ய பட்டோரி வீசி பறந்தது பாரி, தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து படிந்து புகழ்தினை பாரி, தாயின் மணி கொடி பாரி கம்பத்தின் கீழிட்டு காணீர் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரும் கூட்டம் நம்முடைய அவ்வீரர் தங்கள் காப்ப தாயின் மணி கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்கிற வாரி, தாயின் மணி கொடி பாரி. ஹலோ, ஐம் நித்யஸ்ரீ. ஸ்ரீ பத்மகங்கா ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது காரணம் வந்து எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆரம்பித்து 1 வருஷம் ஆக போகுது. குழந்தைங்கள்லாம் நல்லா வராங்க போகிறாங்க, எது நல்ல மாதிரியாக வருதுங்க படிக்கிறாங்க, நல்ல மாதிரியாக ஆகுது இருக்குது, அது சந்தோஷம் எங்களுக்கு. ஃபவுண்டேஷன் மூலயமா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறதுக்கு இருக்கோம். அதில் முதல்ல நம்ம கல்வியை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம். அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவசமாக கொடுக்க வேண்டிய கல்வி அப்படிங்கிறது அதில் வந்து நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1 இயராக நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். எந்த இடைஞ்சலும் இல்லாமல் எவ்வளோ மழை வந்தது, எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தது, அதெல்லையுமே தாண்டி நம்ம வந்து இந்த சென்டர் வந்து நல்ல விதமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அடுத்து நம்ம பொது சேவை அப்படிங்கிறது நம்ம பண்ணுவோம். அதுக்கான காலம் வந்து இன்னும் கணிஞ்சு வரலை. இப்போ தேவை வரும்போது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன தேவைப்படுதோ அந்த டைமில் நம்ம ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும்ன்றதை நம்ம வந்து இந்த நாளில் தெரிவிச்சுக்கிறோம். 78வது சுதந்திர தினத்தில் எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்களை பத்மகங்கா ஃபவுண்டேஷன் மூலமா எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். மேற்கொண்டு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்குமாயும் நாங்கள் அதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இப்போதைக்கு மறுபடியும் அதுதான், இப்போதைக்கு நம்மளோட டியூஷன் சென்டர் அப்படிங்கிறது நல்ல விதமாக போயிட்டுருக்கு. இன்னுமே உங்களுக்கு வந்து இன்னுமே எங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இன்னும் ஒரு 10-15 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலுமே, பிள்ளைகள் வந்தாலுமே எங்களால் வந்து டியூஷன் எடுக்க முடியும். இது மூலயமா இன்னும் உங்களுக்கு யாராவது இருந்தாங்க தெரிய இருக்கிறாங்க யாருக்கா தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் சென்டருக்கு வந்து அனுப்பலாம். எங்களோட நம்பர் அண்ட் அட்ரஸ் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். Thank you.
ஸ்ரீ பத்மகங்கா ஃபவுண்டேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.